வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாங்க மாடி தோட்டத்துக்கு உரம் தான் ரெடி பண்ண போறோம், மண் கலவை தான் ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோ பார்க்க போலாம். இது வந்து தேங்காய் நார் உரம், வந்து மண்புழு உரம். இது 5 கிலோ தேங்காய் நார் உரம், 2 கிலோ சாதா மண், 7 கிலோ வாங்கியதை மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிடுங்கண்ணா, மூணுக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதை எடுத்துக்கோ, அதை எடுத்து. ஆ, கலக்கிட்டு காமிக்கிறோம். நாங்க கலக்கிட்டு காமிக்கிறோம். கலந்துட்டோம். இந்த பயோமிக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அசோஸ்பைரில், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விலிடி அதெல்லாம் இருக்கு. வாங்க, இது கூட ஒரு 1/2 kg போட்டுக்கலாம். சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடி அண்ட் பொட்டாஷ் பாக்டீரியா எல்லாமே கலந்துருக்கு. 1/2 kg போதும். இது செடிகளுக்கு போட்டா ரொம்ப நல்லது. போதும், 1/2 kg போதும். நீம் வேப்பமுன்னாக்கு வந்து 1/4 கிலோ சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். போதும் 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 போதும். இது 1/4 கிலோ மட்டும் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப சேர்க்க கூடாது. நாங்க இது கலந்துட்டு காமிக்கிறோம். நாங்க இப்ப கலந்துட்டோம். இதெல்லாம் செடிகளுக்கு போட்டிங்கன்னா நல்லா வளரும். ஆமாம், இதை வந்து நாங்கள் பேக் ரெடி பண்ணுறதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பேக் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காஞ்ச இலைகள்லாம் 1/4 பேக் போட்டுருவேன், மீதி 1/4 பேக் வந்து இந்த மாதிரி பேக், இந்த மண் போட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து நல்லா செடிங்கள்லாம் நல்லா வளரும். முக்கியமாக இந்த ஒயிட் கலர் பயோ ஃபேஸ் மிக்சரை வந்து நல்லா உடச்சிட்டுவாங்க, கட்டி இல்லாமல். ஆமாம், பயோஃபர்டிலைசர் முக்கியமாக இதில் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம வேறு அழுகல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை கலக்கிறோம், சரிங்களா? நாங்கள் இப்படி தான் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.